நீ சபைகளில மாடர்ன் கல்ச்சர் உள்ள புகுந்துருச்சு, நீ சபைகளில தாறுமான உபதேசங்கள் புகுந்து விட்டது. எதனால? உலகமாகிய ஜனங்களோடு சம்பந்தம் கலந்து விட்டது ஆவிக்குரிய ஜனம். இன்னைக்கு துணிகரமா ஊழிக்கார பிரசங்கம் பண்ணுகிறான், இச்சைகளை குறித்து, பாவங்களை குறித்து. இதெல்லாம் தவறு கிடையாது, இதெல்லாம் பாவம் கிடையாது. காரணம் என்ன? உலகத்தோடு நாம் சம்பந்தம் கலந்துட்டோம். இப்ப நோவா என்ன செய்கிறான்? தன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் கத்தரிட்டு வழிவிலகி போனதை பார்த்தும் நோவா அவர்களை விட்டு விலகி இருந்தான். எப்படி இருந்தானாம்? உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். இந்த உத்தமன்கிறது கரை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தான். தன்னை சுற்றிலும் அநேக ஜனங்கள் விலகி போனாலும் அவங்க கரைபட்ட வாழ்க்கை நோவாவை கரைபடுத்தவில்லை. நீங்க கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படுகிற உண்மை அப்படின்னா, நீங்க எங்க வேலை செய்து கொண்டிருந்தாலும், நீங்க எங்க படித்திருந்தாலும், நீங்க எங்க வசிக்கலா இருந்தாலும், உங்களை சுற்றிலிருக்கிற ஜனங்கள் வாழ்கிற கட்டுப்பாடற்ற வாழ்க்கை, தாறுமாறான காரியங்கள் உங்களை கரைபடுத்துவதற்கு நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. சாட்சி உள்ளவர்களாய் வாழ அர்ப்பணிப்பீங்க. கீழ்ப்படுதல் உள்ளவர்கள் அவர்கள் அடையாளம் என்ன? சாட்சி உள்ளதாய் இருப்பாங்க. நான் இந்த டிரெஸ் போட மாட்டேன், நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ மாட்டேன், இந்த வார்த்தை வாயிலிருந்து புறப்படாது, இந்த சுவாபம் என் வாழ்க்கையில் இருக்காது. காரணம், இந்த கர்த்தர் பாவம் என்று சொல்கிறார். நான் ஒரு வார்த்தை கீழ்ப்படிவேன், கீழ்ப்படிவு சாட்சியாக இருப்பார்கள். இரண்டாவது சொல்லப்படும் நீதிமானா இருந்தான். நீதிமான் சொல்லும் பொழுது அவன் வாழ்க்கையில கர்த்தர் பிரியமா நீதியான காரியங்கள் விளங்கப்படினான். ஒன்று, உலகம் கரைபடாதபடி காத்துக்கொண்டான். இன்னொன்று, கர்த்தர் பிரியமானதை செய்து கொண்டிருந்தான். இந்த ரெண்டு நமக்குள்ள இருக்கா? கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உலகத்தால கரை, உலக ஜனங்களை போலவே அத்தனை பழக்கமும் கிறிஸ்தவன் இருக்குது. உலக ஜனங்களை போல வாழ்க்கை, கட்டுப்பாடற்ற வாழ்க்கை. நீங்க தேவ வார்த்தை கீழ்ப்படுவது உண்மைன்னா, நீதிமான்களாய் உத்தமர்களாய் நீங்கள் வாழ்வோம். அல்லேலூயா. இந்த மெத்துசலா மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை நோவாவுக்கு வந்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டான், கீழ்ப்படிந்தான், சாட்சியாக வாழ்ந்தான். ஆனா இந்த ஜனங்கள், நோவாக்கள் ஜனம் எப்படி இருந்தாங்கன்னா, அவளை குறித்து ஆண்டு இயேசு சொல்கிறார். மத்தேயு 24:37-39 வாசித்தீங்கன்னா, கடைசி நாட்களிலே மனுஷகுமாரன் வரும் பொழுது நோவாவின் காலத்து நடந்தது போல நடக்கும் என்று சொல்கிறார். சொல்லிட்டு ஆண்டு சொல்ல, நோவாக்கள் ஜனம் எப்படி இருந்தார்களாம்? ஜலப்பிரளயம் வந்து அத்தனை பேரை வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் உணர்வு இல்லாமல் இருந்தாங்களாம். எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் நோவா காலத்து ஜனங்கள். ஏனோக்கு பிரசவிக்கிறார், மெத்துசலா பிரசவிக்கிறார், நோவா பிரசவிக்கிறார். அவ்வளவு இறுதிய கடினம். ஆனா தேவனை கீழ்ப்படிந்த நோவா எப்படி இருந்தார்? ஏனோவின் பிரசங்கத்தை குறித்து கேள்விப்பட்டிருந்தார், மெத்துசலாவின் பிரசங்கத்தை கேட்கிறார், கர்த்தர் எச்சரிப்பின் வார்த்தையை நோவா கேள்விப்படுகிறார். இதெல்லாம் கேட்கும் பொழுது தன்னை கடினப்படுத்தாமல் கீழ்ப்படிந்தார்.